அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி உலகத்தில் இறக்கும் போது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை என்கிற போது மண்ணுக்காக சண்டையிட்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவு மேடை அருகின்னு ஒவ்வொருத்தனும் பேசுறான். ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஆண் பெண் இரண்டு வழிய வேறு இல்லை. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போறோம், அவன் தான் 10 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கான். வாயில பேசுறது வேற, இயற்கையில வாழறது வேற. இயற்கையில வாழறான் பாரு அவன் ஞானி, பேசி போட்டு செயற்கையில போறான் பாரு அவன் அஞ்ஞானி. பேசுறது யார் ஒன்னாலும் பேசுறான், வாழ முடியாது. எல்லாரும் மேடையில பேசுறான், எல்லாம் ஆன்மீகவாதிகள் தான் அரசியல்வாதி வரைக்கும். ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வீடு வேணும், இல்ல கூட அவன் புள்ள இருந்தா இன்னொரு வீடு வேணும். ஒரு அரசியலுக்கு 50 வீடு என்னத்துக்கு, 10,000 ஏக்கர் என்னத்துக்கு. அவன் தான் சொன்ன வரும்போது நான் ஒன்னும் வரல, இது மக்கள் எத்துக்குன்னு சொல்ல. இதெல்லாம் பேச நல்லா இருக்குமா, நடைமுறைக்கு வராதுமா, பொய்யான உலகம் இது. இந்த ஆசிரமம் 8 கிரவுண்டு வாங்கினேன், சாப்பாடு போட இடம் பத்தலைங்க பத்தியா, 12 மணிக்கு போட சொன்னேன், இன்னும் போட்டுன்னு இருக்கிறாங்க. அது எத்தனை மணி ஆகும்னு தெரியல, இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு 80 பேருக்கு மேலே இங்கே சாப்பாடு போட முடியல, இடம் இல்லை. அங்கே போட்டால் 200 பேர் ஒரு ட்ரிப்பு போடலாம், அதனால இடம் நமக்கு அவசியம் என்றால் 8 கிரவுண்டை வாங்கினேன். இந்த 80 லட்சம் ரூபா போட்டு சாமி டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் ஜெல்லி போட்டுக்கிறேன், ஒன்றும் அது முடியல. அதுக்கு இன்னொரு 20 லட்சம் ரூபா வைக்கணும். ஆனால் இதை வாங்கினோன்னா அவங்க கேட்குறாங்க, இது யார் பேரில் எழுதணும், நான் தானே வாங்கினேன், யார் பேரில் எழுதணும். ஏமா நான் வாங்கின யார் பேர்லமா, நீ பணம் கொடுத்தினா யார் பேர்லமா, ஒன்னு என் பேர்ல எழுதணும் இல்லை என் பொண்டாட்டி பேர்ல எழுதணும். ஏன்னா நான் செத்துப்பட்டோட பொண்டாட்டிக்கு உபயோகமாகும் இல்லை, அப்படிதான் நினைக்கணும். நான் எவ்வளவு பெரிய மடையம்மா, என்ன மாதிரி உலகத்துல ஒரு மடையும் கூட கிடையாதுமா. இல்லை பிள்ளைங்க மேலே எழுதணும், நான் சொன்னேன் என் மேலே இருக்கக்கூடாது. என் மேலன்னா பிள்ளைங்க வந்து எந்த சண்டை போடுவானுங்க, பொண்டாட்டி மேல இருந்தா பொண்டாட்டிக்கும் ஆபத்து வந்துடும். அது பிரம்மசூத்திர குழுன்னு எழுதுங்கன்னு எத்தனை பேரால் செய்ய முடியாத, வாயில பேசுவோம் நிறைய பேசுவோம், செயலால முடியாதுமா. செயலால கோடியில ஒத்தனால தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. ஆனா எல்லாராலையும் பேச முடியும். இந்த ஒரு பொண்ணு வந்தது பார்த்தியா, ஒரு உபதேசம் வாங்கிச்சு, அது என்ன நினைச்சுன்னு வந்தது, பயத்துக்கு செயினை கட்டி போட்டு போய் நினைக்குது. இப்படி எத்தனை பேரால முடியும், உன்னால முடியுமா, முடியாது. அதனால ஒரு சில விஷயங்கள், நீங்க தானே சாமி தாலிய பத்தி இதுவா பேசுறீங்க, அப்புறம் எப்படி நான் கைட்டு கொடுக்க முடியும், கொடுக்க கூடாதுமா, கொடுக்க கூட்டுக்காரர் வந்து என்ன ஒதிப்பாரு, அப்புறம் பம்பல போய் நான் மாட்டிப்பேன். நீ கைட்டி கொடுத்தேன்னு வரமாட்டாரு அவரு, என் பொண்டாடி இருந்து திருடுனேன்னு பிடிச்சி கொடுத்துருவாரு என்ன. அதனால வானா அந்த வம்பு என் உடம்பு தாங்காதுமா, வயசானவன் நானு. எப்பவுமே எந்த ஒரு செயலையும் நீ ஒரு விஷயத்த பேசுனா பேசுன மாதிரி செய்யணும், ஆனா பேசுற மாதிரி செய்தா ஜனம் மதிக்கல. அதனால அரசியல் வாயிலாம் என்ன பண்றான், பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு செய்தா அவங்க கூட ஒரு கூட்டமே போதும் இல்லையா. ஒரு காலத்துல ஒரு பையன் ஒரு தெருவுல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், போலீஸ் வந்து பிடிச்சும் போச்சு. பிடிச்சும் பண்ணா அந்த பையனை இட்டுன்னு வரணும் இல்லையா, அந்த ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் மைனை பிடிச்சும் போயிட்டான் இந்த மாதிரி இட்டுன்னு வரணுங்கன்னா, தலைவர் முதல்ல கேட்பாரு உன் பையன் என்ன பண்ணாத போலீஸ் வந்து பிடிச்சது, ஏன் பிடிச்சது, என்ன பண்ணான், எல்லாம் கேட்டுக்கணும்னா அவர் போலீஸ்டேஷன் போகணும். இந்த அரசியல் கட்சிங்க வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, பையனை பிடிச்சி பண்ணணும், பையனை ஸ்டேஷன் கிட்ட போகிறதுல இவர் தலைவர் அங்கே உட்காந்துக்கிற சேர் போட்டுக்கணும். அதனால போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, முன்னெல்லாம் அமீனா பூந்த ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒன்றுன்னு வாங்க, ஏன்னா ஆமை பூந்தா அந்த வீடு உருப்படாது. அமீனா காலை வச்சு அமீனா போலீஸ் போலீஸ் போன வீடும் உருப்படாதான். அதனால போலீஸ்காரெல்லாம் வெளியே இருந்துக்குன்னு தான் கூப்பிட்டு வந்தவர், எவனும் வீட்டுக்குள்ள பண்ணுறான். இப்போ அடுப்பாங்கரைக்கு போயிடுறான், அம்மா அப்பாவா புள்ள கிடைக்கல, அம்மா அப்பாவான்னு போய் வரவன்னு வச்சுட்டு போய் டேஷனில் உட்கார வைக்கிறான். காரணம் என்ன, பேசுறது ஒன்று செய்யறது. அதனால இனி வேகமாக வழி உலகம் இல்லையா, இது அப்படி தான் போகும், இதை யாராலையும் தடுக்க முடியாதுமா, எந்த சட்டமும் தடுக்காது. சட்டம் வந்து மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்கினே போகும், சட்டம் சட்டமாக நிற்காது. அதனால இந்த மாதிரி விபரீத விளைவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குமா, இதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்களே சாமி, அதனுடைய விளக்கம் என்ன சாமி? அது வந்து 5 பதிஞ்ச போகுதா இல்ல, ஒன்னா புடிச்சு வச்சுக்கோ, 5 இல்ல இருக்கு, ஒன்னா வரல வெளியே, ஒரு தலை வரும், 2 கை வரும், 2 கால் வரும்,
அது ஊடு உள்ள போனோம்னா அஞ்சும் உள்ள போய்டும். அஞ்சும் உள்ள போனா அதுக்கு சைல இருக்குமா? சைல இருக்குமா? அது மாதிரி அது போண்ட ஊட்ல ஒரு பொருளும் இருக்காது. நல்லா குடிச்சோரா போய்டுமா? ஆனா இப்ப வந்து அந்த ஆமைய வந்து ஊட்டு உள்ள வச்சு நிக்கிறான், வியாபாரம் பண்ணின்னுக்கிறான். வாஸ்து படி அது நல்லா ஆமைய துட்டாக்கினான். அதனால இப்ப ஆமைய வித்து கோடி சொன்னாங்கறான். அதான் சொல்றேன், அழிவு உலகம் அப்படிலாம் இருக்குமா? இது நடராஜருக்கு வந்து திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம் செய்யறாங்க இல்லைங்களா, அபிஷேகம் பண்றாங்க, அதனுடைய விளக்கம் எனக்கு ஐயரை கூப்பிடுறேன் நான் கேட்டுக்கோ. ஏன்னா நான் மந்திரம் எல்லாம் பண்றது இல்ல. எனக்கு மந்திரம் எல்லாம் மௌனம் தான், வேற எந்த மந்திரமும் அது கிட்ட செல்லாது. அதெல்லாம் காத்தோட போகுது. எப்போ ஒருத்த வாய் தோர்ந்து ஒரு பொருள் விஷயத்த சொல்றானோ அது காத்தோட கலந்துடும். ஆனா எவன் ஒருத்த மனசோட நிறுத்துறானோ அதுதான் செயலுக்கு வரும். அதனால தான் நான் சொல்றது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் மந்திரம் சொல்றாரு. ஓ சாமி கிட்டோம் எந்த சாமியாவது எந்த ஐயரோ ஞானி ஆகிக்கிறாரா? ஆகிக்கிறாரா? இல்லை. ஏன் இல்ல மந்திரம் நம்ம காலையில் அஞ்சுலேருந்து இருக்கிற சாமி கிட்டெல்லாம் போய் ஒவ்வொன்று கத்தி கிடக்குறான் தான். அது தொழில். மந்திரம்ன்றது நீ ஒரு தொழில் செய்கிற மாதிரி அவர் ஒரு தொழில் செய்கிறாரு. அவர் ஞானத்தை தேடி போகல அங்கே, அது ஒரு வேலைக்காக அதை படிச்சுட்டு அதை சொல்லிங்கிறாரு. அதனால ஞானம் வராது. ஞானம்ன்றது சும்மா இருந்தால் தான் சுகம் வரும். அதனால சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும்னா மௌனமாக இருக்கணும், அதுதான் ஞானம். அது வரணும்னா நான் மற்றதெல்லாம் போய் கும்பிட்றது இல்லை. எந்த கோயிலையும் போய் சாமியே அப்படின்னு கும்பிட்றது இல்லை. இப்போ வந்து குழந்தை பிறக்கும்போது சிஸ்டர் இன்னும் நார்மல் டெலிவரி சொல்கிறாங்களே, யோனி மூலமாக பிறக்குது குழந்தை அப்படின்னு, அதுக்கு எதுக்கு சாமி ரொம்ப அந்த ஜாதகம் அதுக்கெல்லாம் எதுக்கு சக்தி இருக்குது? ஜாதகமாக பயன் தராது இல்லை. யோனி மூலம் வர்ற குழந்தைக்கு சக்தி இருக்குதுங்களா? இல்லை அந்த இந்த லகான் கோழிக்குது தெரியுமா? லகான் கோழி நாட்டுக்கோழிக்குது. நாட்டுக்கோழி வந்து 21 நாள் பொறுத்து தான் அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். இந்த லகான் கோழி ஒரு ட்ரேல அடிக்கிட்டு ரொட்டி கடையில் பிரெட் எடுக்கும்போது பார்த்துக்கிறியா நீ, ஒரு அலுவ ட்ரே இருக்கும் அப்படி, அதில் ஒரு தொலை இது மாதிரி மத்து மாதிரி தொடர்ந்து துடுப்பு மாதிரி வச்சுருப்பான். உள்ளோண்டு ஹோல்ஸ் தான் இருக்கும், அடுப்பு அது உள்ள நெருப்போடு கொளுத்தி அதெல்லாம் எடுத்துட்டுருப்பான். அதில் அனல் இருக்கும், அதில் அந்த ரொட்டி கடையில் விட்டுருவான். அத்தை விட்டான்னா ஒரு 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 அதை மூடிட்டு எடுத்துட்டோம்னா எல்லாம் வந்து போயிருக்கும். அது மாதிரி முட்டையெல்லாம் அடிக்கிட்டு ட்ரேயில் விட்டுட்டு ஒரு அவர் போட்டு கொய் 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 கொயின்னு குஞ்சுங்க வந்து, ஆனால் ஒரு சின்ன கல்யாத்து போட்டு செத்து போட்டோம். நாட்டுக்கோழி மேலே இவ்வளோ பேர் கல்யாத்து போட்டு பக்கத்து வீட்டில் போய் நின்று போட்டோம். அப்போது அது உயிர் உறுதி, இதுக்கு உயிர் மெத்தமான உயிர், மெத்தமான உறுதி. மனுஷன் கடை கூட அப்படி தான், பெண்ணு பெண் தான். ஆனால் அன்றைக்கு இருந்த மானும் ஆண் தான், பெண்ணும் பெண்ணும் தான். ஆனால் மனநிலை மட்டும் அன்னைக்கு இருந்த நிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கும் அதே பெண் அதே ஆண், அன்னைக்கும் இதே பெண் அதே ஆண். ஆனால் அன்னைக்கு இருந்த மனநிலை இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து நிஜ வாழ்வு வாழ்றதோட பகுட்டு வாழ்வு அதிகமாக, இந்த பகுட்டு வாழ்வாவில் பிரிவு அதிகமாகி போயிடுச்சு. பிரிவு அதிகமாகத்தால எல்லா கேஸும் கோர்ட்டில் உட்காந்துங்குது. அதனால கணவன் மனைவி என்ன இணையிறாங்க தெரியுமா? அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை சொல்கிறாங்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை. ஏன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டால் இங்கே சாகவும் மாட்டான், அவங்க விட்டுட்டு ஓடவும் மாட்டான் இல்லையா? ஏன்னா அங்கே அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் அனுப்புவாங்க, இல்லைன்னா உள்ளே தள்ளிடுவாங்க. இது இங்கே தான் நிச்சயிக்கப்படுது, இரு மனங்கள் தான் நிச்சயிக்கப்படுது. ஆனால் அந்த மனம் இணையஞ்சிச்சு இணையக்கூடாது, இணைஞ்சிச்சுன்னா பிரியக்கூடாது இல்லையா? அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை உன்னுடைய சந்ததிக்கு வழிகாட்டும், வரும் சமுதாயத்துக்கும் வழிகாட்டும். கண்டிப்பா உன் சந்ததிக்கும் வழிகாட்டும், உலக சமுதாயத்துக்கும் வழிகாட்டும். ஆனா உன்னுடைய தவறால உன் சந்ததியும் கெடும், வருங்கால சமுதாயமும் கெடும். சொல்லுங்க கொஞ்சம் ஒன்று ரெஸ்ட் எடுத்து. கண்டிப்பா சாமி, கண்டிப்பா.